الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவில் அபாதிலாக்கள் என்றால் யார் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அபாதிலா என்பது அரபி பாஷையில் அப்துல்லாஹ் என்ற வார்த்தையின் பன்மை பதமாகும். அபாதிலா என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் சஹாபாக்களில் அப்துல்லாஹ் என்ற பெயரில் இருந்த முக்கியமான நான்கு சஹாபாக்கள். உலமாக்கள் கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் என்ற பெயரில் 300 மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 300 சஹாபாக்களில் அபாதிலா என்ற சொல்லுக்குள்ளால் வரக்கூடிய அந்த நான்கு பேர் யார்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்தீபுல் அஸ்மாஇ வல் லுகாத் என்ற சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலே இரண்டு கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது கருத்து அபாதிலாக்கள் என்றால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது கருத்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், இந்த கருத்தை தான் அதிகமான உலமாக்கள் சரியானது என்று கூறுகிறார்கள். ஜும்ஹூருடைய உலமாக்கள் தர்ஜீஹ் செய்யக்கூடிய மிக முக்கியமான சரியான கருத்து இரண்டாவது கருத்து. அந்த கருத்து அடிப்படையில் யார் என்று பார்த்தால் அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த நான்கு சஹாபாக்கள் தான் அபாதிலாக்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களை உலமாக்கள் அபாதிலாக்களுடைய பட்டியலில் சேர்க்கவில்லை. என்ன காரணம்? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்குரிய காரணத்தை சிறந்த முறையில் விளக்குகிறார்கள். காரணம் என்னவென்றால், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த ஐந்து பேர்களில் முதலாவதாக வஃபாத்தானது. இவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மற்றைய நான்கு சஹாபாக்களும் ஹிஜ்ரி 50 பிறகு நீண்ட காலம் இருந்தார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 36 வருடம் வஃபாத்தானார்கள். அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 65, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 68, அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு சஹாபாக்களும் ஹிஜ்ரி 73 வஃபாத்தானார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 50 முன்னாலே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத் நிகழ்ந்து விட்டது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், ஏனைய நான்கு சஹாபாக்கள் இருந்த காலத்தில் தான் அதிகமான மக்கள் ஷரியத்துடைய சட்ட திட்டங்களின் பக்கம் தேவைப்பட்டார்கள். அதனால் அதிகமானவர்கள் இந்த நான்கு சஹாபாக்களிடத்தில்தான் சட்டங்களை பற்றி கேட்பதற்காக சாறை சாறையாக வந்தார்கள். இது நடந்தது தாபியங்களுடைய காலம், அதாவது ஹிஜ்ரி 50 பிறகுதான். அதனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹுடைய காலம் அந்த சஹாபாக்களுடைய காலம். அந்த காலத்திலே ஷரியத்தின் பக்கம் மக்கள் தேவைப்படவில்லை. ஏன்? அனைத்து மக்களும் ஷரியத்தை நன்கறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த ஷரியத்துடைய தேவைகள் ஏற்பட்டது அந்த ஹிஜ்ரி 50 பிறகுதான், மற்ற நான்கு சஹாபாக்கள் இருந்த காலத்தில்தான். இதனால் தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அபாதிலாக்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிறார்கள். சகோதரர்களே, அபாதிலாக்கள் என்றால் சரியான கருத்து அடிப்படையில் அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, நான்காவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த நான்கு பேர்களுக்கு தான் அபாதிலாக்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமான தீனுடைய விடயங்களை கற்று தெளிவு பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.